வணக்கம் நண்பர்களே, ரூஃபஸ் வியூ சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கதை. நம்மளோட ரத்தன் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு நாள் வண்டியில் காரில் போயிட்டு இருக்கும்போது அவரோட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வந்து ஸ்கிட்டாகி விழுந்துருதுங்க. ஒரு ஃபேமிலியோடு வந்து நல்ல வேலை அவரோட டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா சடனாக பிரேக் போட்டதுனால யாருக்குமே ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த பைக்கில் வந்து ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட்டாகி விழுந்ததுனால ரோட்டில் ஃபுல்லாகவே வந்து அவங்க செதறி இருந்தாங்க. அதை பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தன் தாத்தா வந்து ரொம்பவே வந்து மனசு வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு டீமை உருவாக்கி அந்த டீம் வச்சு பார்த்திங்கன்னா நியர்லி 9 மந்த்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ரிசர்ச் பண்ணுறாரு. எதுக்காக அந்த ரிசர்ச்னா எப்படியாவது ஒரு சேஃப்கார்டான ஒரு டூ வீலர் வந்து நம்மளால் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாரு. எந்த ஒரு கண்டிஷன்லேயும் ரைட் பண்ணணும், அவங்க வந்து கீழே விழுந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேவ் பண்ணிடணும் பேசஞ்சர்ஸ்ன்ற மாதிரி ஒரு டூ வீலர் வந்து ரெடி பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன ஆகுதுன்னா அப்படி ஒரு டூ வீலர் வந்து நம்மளால் ரெடி பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. ஆனால் நம்மளோட ரத்தன் தாத்தா வந்து இருந்தாலும் விடலை. அவர் வந்து ஏன் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது, லைக் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் வந்து ஒரு கார் வந்து ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, எனக்கு வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்கிற ஒரு குடும்பம் வந்து எப்போவுமே எந்த ஒரு கிளைமேட்லையுமே ரோட்டில் வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்ஷன் வந்து என்னால் நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா டாடா நானோ. ஸோ இந்த டாடா நானோ வந்து பார்த்திங்கன்னா 10th January 2008 வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பறந்த காலகட்டத்தில் 1.75 lakhs எக்ஷோரூம் ப்ரைஸ் பேஸ் வேரியண்ட்டும் 2.35 lakhs எக்ஷோரூம் ப்ரைஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 650cc 2-சிலிண்டர் என்ஜின் வந்திருந்தது, 4-ஸ்பீட் மேனுவல், அப்புறம் ஆட்டோமேட்டிக் வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 38 PS பவரும் 51 NM டார்க்கும் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு என்ஜினாக இருந்தது. இந்த வண்டியில் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டியோட டிரைவிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வீல் டிரைவாக தான் இருந்தது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் நம்மளால் காரில் போக முடியுமான்னு நினச்சவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காரில் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது. இந்த வண்டி ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது டாடா வந்து என்ன பிளான் போட்டிருந்தாங்கன்னா 2,50,000 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு சேல்ஸ் பண்ணுன்றதான் அவங்களோட பிளானாக இருந்தது. பட் அவங்க வந்து மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 74,500 தான். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2018 இந்த வண்டியோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா 1,500 யூனிட் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்தியாவில் திரும்பவும் ரீபார்ன் ஆக போதுங்க. இவி வெஹிக்கல் இன் இந்தியா வந்து இது ரிலீஸ் ஆக போது December 2023 இது ரிலீஸ் ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. இந்த வண்டி ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸோட வருதுன்றது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை வந்து நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நன்றி, வணக்கம்.